சாம்சங் அவங்களோட எம் சீரீஸில் ரீசெண்டாக M31S வந்து ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அந்த கம்பேரிசன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த M31S ஒன் ப்ளஸ் நாட் ஃபோனையும் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பேரிசன் வழக்கம் போல் வந்து ஒரு கிறிஸ்டாக் ஸ்டைல் கம்பேரிசன் தான். ஃபஸ்ட்டு வந்து காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். முதல் காமன் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பற்றி சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 MP சோனி IMX616 சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுலேயுமே வந்து அந்த 4K 30 FPS வரைக்கும் வந்து நீங்கள் ஐ திங்க் நாட்டில் வந்து 4K 60 FPS நினைக்கிறேன். பட் நீங்கள் 4K வீடியோஸ் எடுக்க முடியும் ஃப்ரண்ட் கேமராவில் அப்படின்றது வந்து ரெண்டு ஃபோன்ஸ்லேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அடுத்து ரேம் டைப் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் பற்றி சொல்லலாம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் டைப் கூட வந்து UFS 2.1 தான் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லான்ச் பண்ணும்போது Android 10 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB-C போர்ட் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேரிங் ஒரு மோனோ சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காமன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. நம்ம அடுத்து வந்து டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து எடுத்த உடனே நம்ம ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த பக்கம் சாம்சங் அவங்களோட Exynos 9611 அந்த 10 nanometer ப்ராசரை வந்து விட மாட்டேறாங்க. ஒரு ஆக்டோகோர் ப்ராசர் தான், பட் வந்து ஒரு Mali G72 வந்து அந்த ப்ராசர் இருக்குது. அந்த ப்ராசர் கிட்டத்தட்ட ஒரு 3 iterations அதே ப்ராசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒன்ப்ளஸ் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகனோட 765G ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கூட Adreno 620 GPU வருது. அதில் மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து 5G மாடம் வந்து அந்த ப்ராசரில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு ப்ராசரை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த ஒன்ப்ளஸ் நாட்டோட 765G தான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசர். கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே லைஃப்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ப்ராசராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அட்வான்டேஜ் ஒன்ப்ளஸ் நாட் தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ப்ரைஸிங் பார்த்தோம்னா இந்த பக்கம் 6128 GB வந்து பார்த்திங்கன்னா 19,500 சேல் பண்ணுறாங்க M31S. அந்த பக்கம் ஒன் ப்ளஸ் நாட் வந்து பார்த்திங்கன்னா 6GB 128 GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து 28,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,500 ருபீஸ் இருக்குது. அடுத்து டிஸ்பிளே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா M31S வந்து சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே 6.5 inch சிங்கிள் பஞ்சுவல் டிஸ்பிளே வித் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நாட்டில் டியூவல் பஞ்சுவல் 6.44 inch சூப்பர் அமோல்டு 90Hz டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்பிளே உங்களுக்கு மீடியா கண்டென்ட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன அட்வான்டேஜ் இந்த இடத்துல வந்து ஒன் ப்ளஸ் நாடுக்கு, ஏன்னா வந்து அந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறதுனால. அடுத்து ரியர் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் M31S ப்ரைமரி சென்சராக வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட IMX 682 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. 64 MP சென்சர். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து IMX 586 சென்சர். கிட்டத்தட்ட ஒன் ப்ளஸ் 770 இப்போ நாடு 8 எல்லாத்துலேயுமே அதே அந்த IMX 586 சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இப்போ அந்த நாடுக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் சென்சர் வந்து 12 MP கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம் சாம்சங்க்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த பக்கம் வந்து 8 MP அல்ட்ராவைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 5 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க, 5 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே வந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், ஹார்ட்வேர் இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அந்த முக்கியமாக அந்த அல்ட்ராவைடோட 12 MP இருக்கட்டும், அது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்ச வந்து சாம்சங் M31S அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 13 MP ரெண்டுக்குமே காமனாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து ஒன் ப்ளஸ் நாட்டில் அடிஷனலாக வந்து ஒரு 8 MP வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அட்வான்டேஜ் நாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பேட்டரி பற்றி பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து ஒரு 6000 mAh ஒரு மான்ஸ்டர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 days அசால்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் அதுவே நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4115 mAh கொடுத்துருக்காங்க. பட் அது ஒரு டீசென்ட் பேட்டரின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ப்ராசஸர் அண்ட் பேட்டரி காம்பினேஷனில் வந்து ஒரு 1+ கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த பக்கம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 25W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. போன தடவை வரைக்கும் 15W சார்ஜர் கொடுத்துருந்தவங்க இந்த வந்து 25W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒன் ப்ளஸ் நாட்டில் வந்து அந்த அவங்களோட ஒன் ப்ளஸ் சீரீஸில் கொடுத்துருக்கிற மாதிரி 30T அந்த வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த பேட்டரி வந்து 6000 mAh 25W, இந்த பக்கம் 4100 mAh ப்ளஸ் வந்து 30W அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓவரால் அட்வான்டேஜ் இந்த இடத்துல சாம்சங் M31S சொல்லலாம். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து M31S அந்த ரிவர்ஸ் சார்ஜிங்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் வந்து இந்த பக்கம் ஒன் ப்ளஸ் நாட்டில் கிடையாது. நீங்கள் அதை பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த USB-C to USB கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஃபோன் கூட வந்து நீங்கள் M31S சார்ஜ் பண்ணிக்க முடியும்.
அடுத்து நம்ம வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பற்றி பேசலாம். இந்த பக்கம் வந்து M31S ஈவன் தோ வந்து அமோல்ட் டிஸ்பிளேவாக இருந்தாலுமே உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே வந்து இந்த பக்கம் நாட்ல வந்து உங்களுக்கு அமோல்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அதிலலாம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லாட்ஸ் பற்றி பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து அந்த டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த பக்கம் வந்து சாம்சங்கோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 128 GB இருந்தாலும் நீங்கள் அடிஷனல் அப் டு 512 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதும் கூட வந்து ஒரு M31S ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் அந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற ஸ்டோரேஜ் தான், அது எதுவுமே இன்க்ரீஸ் பண்ண முடியாது நாட்டில். அடுத்து முக்கியமாக அந்த 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் பற்றி பேசலாம். இந்த பக்கம் M31S ஸ்டில் வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பக்கம் நாட்டில் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த வயர்லெஸ் டிவைசஸ் எல்லாமே, வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி அந்த டிவைசஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க இதுலேயுமே வந்து அந்த 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. இந்த பக்கம் அவங்களோட ஒன் யூஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒன் யூஐன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா முன்னாடி இருந்த அந்த டூப்ளிகேட் ஆப்ஸு அந்த யூஐ எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ஒன் யூஐ வந்து ஒரு நல்ல ஒரு யூஸபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வந்து அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். பட் நெவர்த்லஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து அவங்க அந்த கொடுக்குற அந்த கிளீன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் வேர்ல்டில் வந்து அதுதான் நம்பர் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தெரிஞ்ச பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் ஸ்டில் என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆக்சிஜன் ஓஎஸ் நான் சொல்லுவேன் நான். ஸோ ஃபைனலாக இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ்ன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து M31S வந்து வெறும் கேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் கார்டு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பட் அதுவே வந்து நாட்டில் அவங்க வந்து ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் கார்டும் கொடுத்துருக்காங்க, கேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கின உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு அட்வான்டேஜ் டு நாட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இந்த ரெண்டு ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.